ஆறு 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 பன்னெண்டு 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 ஆறு பதினெட்டு ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தொம்பது 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 முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தேழு நாற்பது நாற்பது நாற்பத்தாறு நாற்பத்தி என்ன வட்டி கேட்டாலும் கொடுக்கிறேன். நான் கணக்கெல்லாம் கட்டியாச்சு, நிக்காதே போ. பதினாறு பதினாறு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரெண்டு நாற்பத்தேழு 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 நாற்பத்தி ஏழு ஏழு நாற்பத்தி ஏழு ரூபா பத்தனா நாற்பத்தி ஏழு ரூபா பத்தனா நாற்பத்தி ஏழு ரூபா பத்த. உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், அப்படியே வைத்து விடுங்கள். நான் எண்ணி விடுகிறேன், கணக்கு கட்டியிருந்தால் இந்த ஆபத்துக்கு கூட பணம் கொடுக்க மாட்டாயோ? சரி, விலகு. நாங்கள் கணக்கில் எழுதி வைத்து விட்டு அவனுக்கு கொடுக்கிறோம். இந்தா, இதை கொண்டு போய் உன் மனைவிக்கு வேண்டியதை செய். ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயா, எல்லாத்தையுமே எடுத்துக்கிறீங்களே. உன்னிடம் இவ்வளவு பணமும் சொந்தமா இருந்ததா? வட்டிக்கு வட்டி வாங்கி ஏழைகளை கசக்கி பிழிந்து ரத்தத்தை உறிஞ்சின காசுதானே இவ்வளவும். நீ சோத்துக்கு வீங்கினால்தான் ஏழைகள் படும் கஷ்டம் தெரியும் உனக்கு. நேற்றைக்கு நமக்கு கிடைத்தது பரவாயில்லை, இருந்தாலும் நம்ம ராஜாவை விடுவிக்க இன்னும் ரொம்ப பணம் வேணும். அடுத்தபடியாக யாரை கவனிக்கலாம்? சரி, அந்த புலிமூட்டை தானாவதி, அவன் ரொம்ப பேராசைக்காரன், என்னை பிடிப்பதாக பிடித்துக் கொண்டிருக்கிறான். டேய், நீ போய் தானாவதியிடம் சொல் சந்தனம். சந்தனம், அந்த பிரஷ்டனை நான் எப்படியாவது பிடித்து விட்டால் ரூபாய் பத்தாயிரத்தையும் அடித்து விடலாம். இந்த கிரிதரம் கொட்டமும் அடங்கும். ரகு, யாரோ ஒருவன் தங்களிடத்தில் தனித்து பேச வேண்டுமாம். தனித்தா? யார்? பார்வைக்கு எப்படி இருக்கிறான் அவன்? ஒல்லியா குட்டையா இருக்கிறான். நல்லது, அவனை கொண்டு வா இங்க. குட்டை, ஒள்ளி, இவன் சந்தனத்தேவனாயிருக்காது. ஐயா, நான் ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் நாம் தனியாகத்தானே இருக்கிறோம். ஆமாம். ஏனென்றால் சந்தனத்தேவன் விஷயம் தெரிந்து போனால் நான் ஒழிஞ்சே போனேன். அவனை பிடித்து பிசாசு கூட இங்கே வரா. நீ பயப்படாமல் சொல்லு. சந்தனத்தேவன் இங்கே ஒரு தவி வீட்டுக்கு தினம் மாலையில் வந்துவிட்டு போகிறான். ஏழை, எனக்கு ரூபாய் மூவாயிரம் கொடுத்து விடுங்கள். மூவாயிரமா? அதெல்லாம் முடியாது. அப்படியானால் உங்கள் இஷ்டம். ரூபாய் பத்தாயிரம் கிடைக்கிறது. இப்பொழுது மதனனிடம் போய் சொன்னால் எனக்கு எல்லா பணமும் வந்துவிடும். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. தங்களுடைய தயவு வேண்டும் என்றுதான் இங்கே வந்தேன். உங்களுக்கு ரூபாய் ஏழாயிரமும் கிடைக்கிறது, நல்ல பேரும் கிடைக்கிறது. அப்படியானால் சரி.
இப்பொழுதே கையில் கொடுத்து விடுங்கள். நீ ஒரு பேராசு பிடித்த பயல், இருந்தாலும் பரவாயில்லை. அவனை பிடித்து போட்டு கொண்டு வர ஒரு மூடு வெள்ளக்கம் தயாராக கொண்டு வாருங்கள். சரி, நான் சொன்னதெல்லாம் சரியா ஞாபகம் இருக்குமா பாட்டி? அதெல்லாம் மறக்காது. அரண்மனையில போய் நானு செஞ்சுக்கிற போது வேடிக்காதா இருக்கும். நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத பாட்டி, நான் அங்கதான் இருப்பேன். தம்பி, இதை பத்தி கவலைப்படாத. நீ அம்பிச்சுக்கிட்டாதான் எங்க பாடெல்லாம் அவதியா போயிடும். நீ அங்க வராத. வந்துட்டாங்க, ஜாக்கிரத. இங்க இருக்க கூடாதுங்க. சரி போ, பயங்கள். சந்தனத்தேவா, நீ இனி ஒரு காலம் தப்ப முடியாது. 10 என்றத்துக்குள்ள மரியாதையா வந்து விடு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கரடு, உடைஞ்ச கதவை. சந்தனத்தேவரே, இப்போது எப்படி தப்புவீர் என்று பார்ப்போம். டேய், நீ பறந்து ஓடிப்போய் கிரிதரரிடமும் மதனனிடமும் நான் சந்தனத்தேவனை பிடித்து வருவதாக தெரிவி. இப்போது தெரியும் கிரிதரருக்கு யார் கதவை சாத்திக் கொண்டு தூங்குகிறவர் என்று. நான் தான் சந்தனா. எல்லா பசங்களும் போயிட்டாங்க. இந்த பணம். சரி, குதிரைகள்லாம் தயாரா இருக்கிறதா? ஏதி யாருமே கா
குழந்தை. உன்னை பார்த்தா பிச்சைக்காரிய போல இல்ல. நீ யாரு? ஏத்திக்கு எங்க வீட்டுல சேருங்க பூந்து எங்க ஐயாவையும் வெட்டி போட்டுட்டு எங்க அம்மாவையும் பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டில இருந்து பசி தாங்கலீங்க, ஏதாவது கொஞ்சம் பிச்சை கொடுங்களே. கடவுளே, இந்த சேருங்கள் அழாதே, வா நான் உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு தரேன், பயப்படாதே. இதை பற்றி எல்லா தகவல்களையும் சரியாக அறிந்து கொண்டு வந்து சேர். இன்றிரவு தங்கள் முன் சந்தனத்தேவனை கொண்டு வந்து சேர்ப்பதாக தானாவை தெரிவிக்க சொன்னார். நிஜமாகவா? ஆம் பிரபு, அவன் வழக்கமாக போகும் ஒரு கிளை வீட்டில் இருந்த போது சூழ்ந்து கொண்டு அவனை பிடித்து விட்டோம். மிகவும் சந்தோஷம். சரி, நீ போகலாம். கிரிதரே, தானாவதியின் சாமர்த்தியம் யாருக்கு வரும்? சந்தனத்தேவன் சாமானியமானவன் அல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமாகத்தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் தெரிந்து விடுகிறது. தானாவதி சந்தனத்தேவனை பிடித்துக் கொண்டு வருகிறார். அவரை தகுந்த மரியாதையுடன் வரவேற்க ஏற்பாடுகள் நடக்கட்டும். நீ இங்கே சந்தோஷமாயிரு. அம்மணி, உங்களுக்கு சங்கதி தெரியுமோ? என்ன? தனது சந்தனத்தை பிடித்து விட்டாராம். ஐயோ, நிஜமா இருக்காது, வாஸ்தவம் தானம்மா. சந்தனம் யாரோ ஒரு கிழவிக்கு உதவி செய்யும் பொழுது யாரோ ஒருவன் காட்டி கொடுத்து விட்டானாம். இவ்வளவு அன்பும் தயாளம் உள்ளவனுக்கு இப்படியா நேர வேண்டும்? சந்தனம், நீ ஏன் ஜாகிரதையா இருந்திருக்க கூடாது? மனதை விடாதீர்கள் அம்மா, இப்பேற்பட்ட நல்லவர்களை கடவுள் கைவிட மாட்டார்.
போனையே என்ன இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்ட? சரி, ராத்திரி எல்லாம் தயாராக இருங்கள். வர வேண்டும் தானாவதி, இன்று முதல் நீ நமது அந்தரங்க நண்பர்களில் ஒருவன். நான் தங்கள் ஊழியன், வீண் ஜம்பம் அடிப்பவன் அல்ல, காரியத்தில் காண்பிப்பவன். இவனை ஒரு நாயை போல் கட்டி இழுத்துக் கொண்டு வராமல் ஏன் பல்லக்கில் வைத்துக் கொண்டு வந்தீர்கள்? இவன் லேசானவன் அல்ல, இவன் தப்பி போகாதபடி இதற்குள் போட்டு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அரசே, என் வெகுமதி. அதற்கென்ன, அவனை வெளியில் கொண்டு வாரும். அடே, வா வெளியில். எனக்கு தெரியாதா? உன் புருஷனோ போய்விட்டான், கையிலோ காசும் இல்லை. நான் சொல்கிறபடி கேள். உன் குழந்தையும் வரும், நீயும் சௌக்கியமா இருக்கலாம். அழகி போகாதா? வெறி பிடித்த நாய, என்னை யாரு நினைச்ச? நான் ஒரு பாண்டிய பொம்பளை, உன் ஞாபகத்தில் இருக்கட்டும். உனக்கு வெக்கம் இல்ல? சேரர்களில் ஒகிரித்தனங்களினே, சொல்லாது நம்மிடமே சேர்ந்த செய்யா ஆனந்தமே. சந்தன தேவனையே கும்பிடுவோம், சத்தியமே ஜெயமென்று நம்பிடுவோம், சத்தியமே ஜெயமென்று நம்பிடுவோம். எல்லோரும் தேடும் பொருள் அவரவர் காக்கும் பொருள், எல்லோரும் தேடும் பொருள் அவரவர் காக்கும் பொருள்.
சந்தனம் தேடும் பொருள் கேச வறுமை தீர்க்கும் பொருள் சுசரை அடக்க வந்த வீரனையா உலையை தீர்க்கும் உபகாரனையா உலையை தீர்க்கும் உபகாரனையா எல்லோரும் தீடு வழி உன்மார்க்கமான வழி எல்லோரும் போகும் வழி உன்மார்க்கமான வழி சந்தனம் போகும் வழி கரும நியாயமான வழி எவருக்கும் அஞ்சாத கிங்கமையா இலைகளை ஆதரிக்கும் தங்கம்மையா இலைகளை ஆதரிக்கும் தங்கம்மையா அந்நாய வரி வாங்கும் அதிகார தண்டனையை அந்நாய வரி வாங்கும் அதிகார தண்டனையை அன்மையுள்ள சந்தனமே அடியோடி ஒழித்திடுவார் உதவி செய்ய வேண்டும் எப்படி இங்கு வந்த அதை பற்றி என்ன ஏன் மத மதம் நிற்கிறீர்கள் அவனை விடுவிக்க நான் என்ன செய்யட்டும் என்று முதல்ல சொல்லுங்கள் நீங்கள் என் மேல இன்னும் சந்தேகப்படுகிறீர்களா அவனுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் என்பதை உங்களுக்கு தெரியவில்லையா நிஜமாதான் சொல்ற நீ ஏதாவது யோஜனை செய்திருக்கிறாயா